Hi viewers, viewers எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா தான் பார்க்க போகிறோம். மூணு உருளைக்கிழங்கு மண்ணெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குறுக்க கட் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ரெண்டு பல் பூண்டு, ஒரு இன்ச் இஞ்சி, மூணு பச்சை மிளகாய், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் கரெக்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து மசாலா வந்து கொஞ்சம் திக்காகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க தோல் எடுத்துகிட்டு கையிலே நல்லா உடச்சி விட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக வேணாம், கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக உடச்சி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது நீங்கள் நீட்டமாக கட் பண்ணிங்கன்னா அது உருளைக்கிழங்கு வெடிச்ச மாதிரி ஆயிரும். அதான் எப்போவுமே குறுக்க கட் பண்ணி போட்டு வேக வைக்கணும். இப்போ மூணு பெரிய வெங்காயத்தை வாஷ் பண்ணிவிட்டு தோலை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் அதோட அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் வணக்கிக்கணும். இந்த பேஸ்ட்டு ரொம்பவே நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் மசாலாவுக்கு. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இதோட தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா சிம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கி விடுங்க. ஏன்னா அப்போ தான் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் அதோட உடச்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதோட நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு கரைசலை சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலை மாவு கரைசல் சேர்த்தோன்னே நல்லா உங்களுக்கு மசாலா திக்காயிடும். முக்கியமான ஒரு விஷயம்னா இதுக்கு தக்காளி சேர்க்கக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதோட கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விடணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நல்லா கிரேவி திக்காயிரும். இப்போது தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.